ஆராதனையில பாட்டு நல்லது, எல்லாமே சூப்பர். ஆனா தேவனுக்கு உகந்த ஆராதனையா இருக்கணும்னா அந்த ஆராதனைக்கு பரிசுத்தம் அவசியமா இருக்கிறது. அவர் உலாவுகிற தேவன். நம்முடைய ஆராதனை அர்த்தம் உள்ளதா இருக்க வேண்டுமானா நம்முடைய ஆராதனையில் பரிசுத்தம் அவசியமா இருக்கிறது. அவர் அந்த ரங்கத்தை பார்க்கிறவர். ஆராதனையில் பரிசுத்தம் அவசியம். என்னுடைய ஆராதனை என்னை பிரியப்படுத்துவதா இருக்குமானால், என்னை பிரியப்படுத்த எனக்கு டைம் பாஸ் ஆக நான் ஆராதிக்கிறேன்னா பரிசுத்தத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஆராதனை, ஆராதனைக்குரிய ஆட்டுக்குட்டியானவருக்கே உரியது. அவருக்கு இந்த ஆராதனை போக வேண்டுமானால் என்னுடைய அந்தரங்கம் தூய்மையா இருக்க வேண்டும், என்னுடைய அந்தரங்கம் சுத்தமா இருக்கணும். ஆராதனை கண்டபடி செய்யக்கூடாது, கர்த்தர் கற்பித்தபடி தான் செய்யணும். நம்மை திருப்திப்படுத்தினா எப்படி வேணாலும் ஆராதிக்கலாம், நமக்கு பிடிச்ச பாட்டு பாடலாம், பிடிச்சது மாதிரி ஆடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். நம்மை திருப்திப்படுத்த ஆடிட்டு சொல்லலாம், இன்னைக்கு தெய்வ பிரசனம் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு. ஆராதனை என்பது நம்மை பிரியப்படுத்துவதற்கு அல்ல, ஆராதனை அவர் நம்மத்தில் வாசம் பண்ண அவருக்கு நமக்கு செலுத்துகிறது. கண்டபடி ஆராதிக்க கூடாது, கர்த்தர் கற்பித்தபடிதான் ஆராதிக்கணும். சில சொல்லுவாங்க இன்னைக்கு ரொம்ப மாடர்ன் பா, எல்லாம் மாறிட்டு, எல்லாம் மாறட்டும், ஆனா நான் ஆராதிக்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை சட்டி க்ளோரி பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உன் பட்சத்தில் நிற்க உனக்கு பரிசுத்தம் அவசியம். இயேசு இல்லாத வாழ்க்கை ஒன்றுதான், இயேசுவோடு உறவாடாத வாழ்க்கையும் ஒன்றுதான். பரிசுத்தத்தின் அவசியம் என்ன? தேவன் நியமித்த அல்லது தேவன் ஏற்படுத்தின நன்மைக்கு நேராய் நம்மை கொண்டு போக பரிசுத்தம் அவசியம். இன்னும் சொல்லணும்னா தேவ ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள பரிசுத்தம் அவசியம். நம்மால் முடியாததை நாம் செய்யும்படிக்கு தேவன் பாராட்டுகிற ஈவுதான் கிருபை. கர்த்தருடைய சத்தம் கேட்கணும், கர்த்தருடைய சத்தம் கேட்க பரிசுத்தம் அவசியம். அவரை தரிசிக்க என்ன தேவை? சத்தமா சொல்லுங்க, பரிசுத்தம் தேவை.